our channel Today Bible Verse in Tamil. தேவன் உங்களுடைய ஜெபத்திற்கு பதிலளிப்பார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? தேவனிடமிருந்து பதிலை பெறுவோம் என்ற உறுதியான நம்பிக்கை உங்களிடம் உள்ளதா? உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றுவதற்கான ரகசியத்தை இன்று நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இன்றைய வசனம் மத்தேயு 21:22. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று மத்தேயு 21:22 உள்ள வாக்குறுதி வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது நீங்கள் கேட்பதை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். பல முறை ஒரே காரியத்தை குறித்து நீங்கள் ஜெபிக்கும்போது நீங்கள் தேவனுடைய வல்லமையை சந்தேகிக்கிறீர்கள். தேவன் எனக்கு பதில் அளிப்பாரா? அவர் நான் கேட்பதை எனக்கு கொடுப்பாரா? என் மனதின் வாஞ்சைகள் நிறைவேறுமா என்று ஆண்டவரை சந்தேகிக்கின்ற பல கேள்விகள் உங்களுக்குள் எழலாம். வல்லமையான சாட்சிகளை நீங்கள் கேள்விப்பட்டாலும் அவ்வாறு உங்கள் வாழ்க்கையில் நடப்பது சாத்தியமா என்று நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள் அல்லவா? நீங்கள் ஜெபித்தாலும் தேவனோடு பேசினாலும் உங்களுக்குள் பல சந்தேகங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதல்லவா? ஆனால் வேதம் என்ன சொல்கிறது என்பதை பாருங்கள். நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உங்களுக்கு அருளுவார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இதுதான் பிரதான ரகசியம் பிரியமானவர்களே. நீங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் உங்கள் சொந்த சுயநலமான மாம்சீக ஆசைகளை அல்ல, தேவனுடைய சித்தத்திற்காக ஜெபியுங்கள். தேவன் உங்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை கொடுக்கும் ஒரு திட்டத்தை வைத்துள்ளார். ஆகையினால் தேவனுடைய விருப்பத்தின்படி ஜெபியுங்கள். உங்களுக்காக அற்புதமான ஒன்றை அவர் திட்டமிட்டுள்ளார் என்று விசுவாசியுங்கள். இந்த முறையில் நீங்கள் ஜெபிக்கும்போது உங்கள் ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை சமாதானமாய் செல்லும். இன்று முதல் தேவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஜெபிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எவ்வித சந்தேகமும் இன்றி கர்த்தரை நம்புங்கள். நீங்கள் கேட்பதை அவர் உங்களுக்கு கொடுக்க தவறமாட்டார். ஜெபம். என் அன்பின் பரலோக தகப்பனே, நீர் எனக்கு கொடுத்த இந்த அற்புதமான வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி. என் நம்பிக்கையற்ற நிலையை என்னை விட்டு அகற்றும். உம்மை ஆழமாய் விசுவாசிக்க உதவும். எப்போதும் உம் சித்தத்தை நாடவும் ஜெபிக்கவும் எனக்கு உதவும். என் ஜெபத்திற்கு நிச்சயமாக நீர் பதிலளிப்பீர் என்ற விசுவாசத்துடன் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.